பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தற்கொலைங்கிறதே வந்து உலகம் முழுவதுலையுமே வந்து பெண்கள் தான் அதிகமாக தற்கொலைக்கு ஆளாகிறது. அந்த நேரத்தில் அவங்க ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்கிற காரணத்தை பார்த்தீங்கன்னா அல்பமாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும், பல காரணங்கள்லாம் இதுக்காக போய் செத்துட்டாங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது ஒரு நொடி பொழுதில் எடுக்கிற நொடி நொடியிலும் நொடியே நொடிக்கும் நொடியாக ஒரு கணப்பொழுதில் எடுக்கிற ஒரு முடிவு. மார்ச்சவரிலிருந்து அந்த பாடி வந்தப்போ அவர் கதறி உடஞ்சி அழுது அந்த காட்சி நான் தொலைக்காட்சியில் பார்த்தப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வந்து. என்ன அது ஒரு மனிதன் எவ்வளோ போராடி யாருக்காக இந்த வாழ்க்கை வந்து பிள்ளைகளுக்காக தானே, அந்த குழந்தைகளுக்காக தானே. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது ஒரு வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஆதங்கம். ஏன்னா கொடுமையிலும் மிகப்பெரிய கொடுமை வந்து புத்திர சோகம்னாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, லைக் விஜய் ஆண்டனி சாரோட டாட்டர் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னும் போது லைக் நிறைய வந்துட்டு சூசைடலுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசன்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. பை காட்ஸ் கிரேஸ்னு சொல்லதா என்னன்னு சொல்ல எந்த விதமான ரீசனும் இல்லை, பட் ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு. ஸோ நம்ம நைட்டு தூங்க போகும்போது தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம எந்த ஒரு விஷயம் நம்மளை அதிகமாக பாதிக்குதோ அந்த ஒரு விஷயம் நமக்கு யோசனையாக வரும். ஸோ அந்த டைமில் நம்ம யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க. வி ஃபீல் தெர் இஸ் நோ வே, இது இப்படி தான் இருக்க போகுது, இதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, ஒன்லி வே இஸ் டு யூனோ கோ அவுட் ஆஃப் திஸ், யூனோ இந்த வேர்ல்டை விட்டு போயிட்டா எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தாட். அப்பாக்கிட்ட பேசலாம் கூட, அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கலாம், அவங்க வந்து திருமதி பாத்திமா ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்க வந்து தொழில் தொழில்னு விலகி இருந்திருக்காங்களா, அந்த குழந்தைகிட்ட பேசக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட இல்லையா, என்ன அப்படியாப்பட்ட ஒரு மன அழுத்தம், என்ன காரணம்? விஜயாண்டன்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். விஜயாண்டன் மேலே தப்பே சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் குடும்பத்தையும் எப்படி சரியாக பார்க்கிறார், தொழிலையும் அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரே தராசில் வச்சு பார்க்கக்கூடியவர். பதினாறு வயது ஒரு பெண் பருவம் அடைந்த ஒரு பெண், ஒரு பிரபலமானவருடைய மகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான காரணங்களை சொல்லலாம். பெற்றோருடைய கவனிப்பின்மை, அல்லது தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பெற்றோர்கள் நடந்து கொண்டாதது, அல்லது பெற்றோர்களுக்கே தெரியாத சில விஷயங்களை பண்ணிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமேங்கிற எண்ணங்கள் இப்படி எவ்வளவோ இருக்கலாம், அது நமக்கு எதுவும் தெரியாது. அந்த பொண்ணு ஏதாவது லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருந்ததுன்னா அதில் ஏதாவது பிடிச்சி பண்ணுறதுக்கோ இல்லை நைஃப் எடுத்து கட் பண்ணுறதுக்கோ யாரும் சொல்லி கொடுக்குறது இல்லை. ஆனால் எப்படி அவங்களுக்கு அது தெரியுது? சம்பேர் ஏதோ ஒரு வீடியோஸ்லேயோ இல்லை ஒரு யூனோ ப்ரௌஸ் பண்ணி பார்க்கறதுனால தான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, என் குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து குழந்தையோட ப்ரைவசியில் நான் எப்படி போய் தலையிடுறது அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ இன் ரியாலிட்டி என்னன்னா அது ப்ரைவசியும் தாண்டி அவங்களோட சேஃப்டி. சேஃப்டி இல்லைன்னா அங்கே ப்ரைவசிக்கே இடம் கிடையாது.
எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, நாம் சரியாக படிக்கலை, அல்லது நம்ம எதிர்பார்த்த மார்க் வரல, இந்த இவ்வளோ மார்க் வாங்கி ஆகணுங்கிற ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். வருஷத்தில் 4 பசங்களும் 5 பசங்களும் தற்கொலை பண்ணி சாகிறாங்க. இப்போ ஐஐடியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பாலியல் வன்முறைகள், ஜாதிய கொடுமைகள் எல்லாமே நடக்குது. என்ன நடவடிக்கை எடுக்கும்? இந்த கலாட்சேத்திரம் அங்கே பல விவகாரங்கள்லாம் நடந்தது, யாருமே வெளியில் சொல்ல, அங்கே என்னென்ன நடந்தது யாருக்கு தெரியும்? பெரிய இடங்கள். வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை தவிர ஸ்டூடெண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ரிப்போர்ட் கார்டு பார்க்குறோம், ஃபஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கான்னு பார்க்குறோம், இல்லை எத்தனாவது ரேங்க்னு தெரிஞ்சுக்கிறோம், எப்படி படிக்கிறான்னு கேட்குறோம், ஹோம்ஒர்க்லாம் எப்படின்றா கேட்குறோம், என் குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுது, மற்ற பசங்ககிட்ட எப்படி பேசுது, இல்லை ஏதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்குறோமா? விஜய் அடையார் வீட்டுக்கு போன பிறகு அதில் ஒரு பாதியை தடுத்து விஜய் ஆண்டனிக்கு வாடகைக்கு விட்டார். அதான் பார்த்தீங்கன்னா சோபர் சந்திரசேகர் முதல் ஆளாக வந்தாங்க. வந்து உடஞ்சி அழுது, ஏன்னா சொல்லி வெளியே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்து அவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன். அப்படி பிரபலத்தினுடைய மகளாக இருந்ததுனால இவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் அப்படி சொன்னால் அப்பாவுக்கு என்ன ஆகுமோ, அம்மாவுக்கு என்ன ஆகுமோ, இதனால் குடும்பத்துக்கு பேர் கெட்டு போமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்தில் அது காதலாக தான் இருக்கணுங்கிற அவசியம். பிடிச்சப்போ மேதாவியை இவ்வளோ பெரிய கோடிச்சோறு வீட்டில் என்ன சார் கவலை இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாத கவலைகள் அவங்களுக்கு இருக்கு. விஜய் வருவார்னு எல்லாரும் தான் எதிர்பார்த்தாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்காருன்ற தகவல் அவர் சொல்லி கூட சோபா சந்திரசேகர் அம்மா வந்திருக்கலாம். நேற்று அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் விடலை பார்த்தீங்களா, 30 நாளைக்கு 30 அப்டேட்ன்ற ஒரு விஷயம் இல்லை. அது வந்து வேறு விதமாக கவனம் எதுவாக மாறிடக்கூடாது, வேணாம், அது ஒரு என்ன ஒரு மரியாதை செய்யக்கூடிய ஒரு விஷயமானு லலிதா தான் சொன்னார். இன்றைக்கி அப்டேட் வராது அப்படின்னு சொன்னது வந்து விஜய் உத்தரவு தான். கொஷின் பேப்பருக்கு 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன் நீங்கள் எதிர்பார்த்து எழுதுறீங்க, அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டஸ் தட் மீன் யூ ஆர் அ ஃபெயிலியர், டஸ் தட் மீன் உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்காது, இல்லை டஸ் தட் மீன் உங்கள் லைஃப் வந்து இட் இஸ் டேர்ன்ட் அப்சைட் டவுன். நிறைய பேர் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைஃப்பில் வந்து மார்க்ஸ் எதையுமே டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் மை லைஃப்.